பாலிடெக்னிக் டிஆர்பி 2021 எக்ஸாமில் கேட்ட க்வெஸ்டின் அண்டு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறோம். க்வெஸ்டின், ப்ரிடிக்ட் தி சூட்டபிள் ப்ராடக்டிஸ், எது வந்து சூட்டபிள் ப்ராடக்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. க்வெஸ்டின், ஃபைவ் மெம்பர் ரிங், ஒரு டபுள் பாண்டு ஓ, சைக்ளிக் கீட்டோன், ரியாக்டிவ் வித்து C6H5COOOH CO3H அப்படின்னா பெர்ராசிட் அப்படின்னு சொல்லுவோம். கூட C6H5 சேர்ந்துருக்கிறதுனால பெர்பென்சோயிக் ஆசிட், சைக்ளிக் கீட்டோன், ரியாக்டிவ் வித்து பெர்பென்சோயிக் ஆசிட், ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. நாலு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ரியாக்ஷன் என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பேயர் வில்லிகர், பேயர் வில்லிகர் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைக்ளிக் கீட்டோன் ரியாக்ட் வித்து பெர் ஆசிட் ஆர் பெர் பென்சோயிக் ஆசிட், நமக்கு அல்கைல் மைக்ரேஷன் நடக்குது, நடந்து ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. இதுதான் இந்த பேயர் வில்லிகர் ரியாக்ஷன். சைக்ளிக் கீட்டோன் ரியாக்ட் வித்து பெர்ராசிட் ஆர் பெர் பென்சோயிக் ஆசிட், அல்கைல் மைக்ரேஷன் நடந்து ப்ராடக்ட் எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. இங்கே இருக்கிற ரியாக்ஷன் சேம் அப்படியே இங்கே பாருங்கள், சைக்ளிக் கீட்டோன் இருக்குது, பெர்ராசிட் இங்கே பெர்பென்சோயிக் ஆசிட் இருக்குது, ஓகே ப்ராடக்ட் எஸ்டரில் வரணும் வித்து அல்கைல் மைக்ரேஷன் நடந்திருக்கணும், 1,2 அல்கைல் ஷிஃப்ட் நடக்கும் சரிங்களா. அதாவது இங்கே அப்படி இல்லைன்னா இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய அல்கைல் மைக்ரேஷன் நடக்கணும். அப்போ அல்கைல் மைக்ரேஷன் நடக்கணும் அப்படின் பொழுது என்ன நடந்திருக்கும், 100% ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கணும், ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கணும். அப்போ பாருங்கள், ஃபைவ் மெம்பர் ரிங்லேருந்து ப்ராடக்ட்டு 6 மெம்பர் ரிங்குக்கு வந்திருக்கணும் ப்ளஸ் எஸ்டராக இருக்கணும். அப்போ பாருங்கள், பி ஆப்ஷன் தப்பு, ஏன்னா ஃபைவ் மெம்பர் ரிங்லேயே கொடுத்துருக்குறாங்க, தப்பு. சி ஆப்ஷனு ஃபைவ் மெம்பர் ரிங்லேயே கொடுத்துருக்குறாங்க, அதுவும் தப்பு. அப்போது ஏவா சியா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ்டர்னு பார்த்தோம், சியில் ஒரே ஒரு ஓ தான் இது, தப்பு. எஸ்டரோட மாலிகுலர் ஃபார்முலா COOR. அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபைவ் மெம்பர் ரிங்கில் ஒரு டபுள் பாண்டு ஓ, சைக்ளிக் கீட்டோன்னு நமக்கு பேர் பெஞ்சோய்க்கு ஆசிடு கூட ரியாக்ட் ஆகிட்டு அல்கைலு ஷிஃப்ட்டு, அதாவது அல்கைல் மைக்ரேஷன் நடந்து ரிங்கு எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டு ப்ராடக்ட்டை பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர் கிடைக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பேயர் வில்லிகர் ரியாக்ஷன்.